அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காளான் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆயில் தேவையான அளவு விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து கடுகு ஆட் பண்ணி, கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக தூள் இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலத்தில் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா இந்தளவுக்கு குக் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்டாகி வெந்து வந்தோடனே இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், மல்லித்தூள். கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து நம்ம கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்பைஸியாக வேணுன்னா இன்னும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அதுலேயே வந்து தண்ணி வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான நம்மளோட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.